தமிழர் சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். வணக்கம் நண்பர்கள், இந்த வீடியோல நான் பேச போறது வந்து தெருநாய், தெரு பூனை, ரோடு பூனைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது தெருக்கு கொண்டு வந்து விட்டது யாரு? வெளிநாட்டு நாயை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டோம். வீட்டில் இருந்த நாயை தெருநாயின்னு சொல்லி அது தெருநாய் சொரி நாயின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை வச்சிட்டோம் நம்மளே தெருநாயின்னு. அதை நம்ம மாற்ற வேண்டாமா? அதுவும் நம்ம நாட்டு நாய் தானே, அதுவும் நம்ம வாங்கணும் வளர்க்கணும். அது வாங்க முடியாது, ஏன்னா தெருவில் தான் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்கணும், அதுதான் இதுக்கு அதுக்கான வீடியோ தான் இது. உலகத்தில் மொத்தம் 50 கோடி நாய் இருக்குது, அதில் 40 கோடி நாய் தெருவில் தான் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் 1.25 கோடி நாய் வந்து வெளியே தான் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்போ வளர்க்கணும். பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து தின்றுவான், திருடன் திருடி தின்றுவான், ஆனால் நாய் பூனைலாம் அப்படி திங்காது. ஏன்னா அதுவும் நம்மளுக்கு காவல் தான் காக்குது. என்னடா காவல் காக்குதுன்னு சொல்கிறேன்னு எப்படின்னு பார்க்குறீங்களா? நான் ஊர் போயிருந்தேன், அப்போ நான் 3-4 போட்டு தான் போயிருந்தேன். அப்போ ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து வரும்போது ஒரு நாய் என்னை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு நாய் பார்த்து குலைக்க ஆரம்பிச்சுட்றேன், கூட இருக்கிற நாய்க்கு அதோட தகவல் அனுப்பி அதுவும் குலைக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வர்றதே பெரிய இதாக இருக்குது, கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நான் கிராமத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இருப்பாங்க, நைட்டு கூட யாரும் வெளியே அந்த இடத்துல இருக்கிறவங்க ஈஸியாக போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற நாய்க்கெல்லாம் தெரியும் இங்கே தான் இருக்காங்க, அதனால பிரச்சனைன்ட்டு. ஆனால் வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா, திருடன் யாராவது வந்தாங்கன்னா அவன் மாட்டிக்கிடுவான். அதனால திருநோய் நம்மளுக்கு காவல் தான் காக்கு, அதையும் நீங்கள் எடுத்து வளர்க்கணும். நிறைய பேர் இப்போ நாய் வளர்க்காதவங்க பூனை வளர்ப்பாங்க, ஆனால் எந்த பூனை வளர்ப்பாங்க? பெர்ஷியன் கேட் வளர்ப்பாங்க, வெளிநாட்டு பூனை. அதுதான் வஸ்தி பிரஸ்டீஜ் கண்டி கௌரவத்துக்காண்டி வளர்ப்பாங்க. அப்படி யாரும் வளர்க்காதீங்க. இனிமே நாட்டு தெருவில் இருக்கிற பூனை எடுத்து ஒவ்வொருத்தரும் வளர்க்கணும், தெருவில் இருக்கிற நாயை ஒவ்வொருத்தரும் வாங்கி வளர்க்கணும். இதுதான் எனக்கு ஆசை. என்ன தம்பி நீ சொல்கிற, நீ முதல் நீ வளர்க்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன், கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். நான் வளர்த்துட்டு இருக்கிற நாயை முக்கியமாக தமிழில் பெயர் வைங்க, தமிழில் பயிற்சி கொடுங்க, தயவு செஞ்சு ஆங்கிலத்தில் பெயர் வைக்காதீங்க. நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தான் நாய்க்கும் பூனைக்கும் பசிக்கும், ஆனால் அதெல்லாம் எப்படி திங்குது நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாயும் இந்த நம்ம போடுற குப்பை அதுலேருந்தே எடுத்து திங்குது. அதுக்கு தண்ணி கூட சாக்கடை தண்ணி தான் குடிக்கி, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாங்கணும் வளர்க்கணும். நீங்கள் அந்த வீடியோ இப்போ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட இப்போ பைசா இருக்குது, நிறைய பேர் நாட்டுனே வாங்குறங்க ரொம்ப சந்தோஷம். பட் பைசா கம்மியாக இருக்குங்கிறத நீங்கள் அது கூட எடுத்து வளர்க்கலாம். நான் இருக்கிறது மும்பையில், எங்களுக்கு இந்த நாட்டுனை இங்கே கிடைக்காது, ராஜபாளையம் கும்பலாம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எங்களை வாங்க முடியல. அப்போ நான் நினச்சேன் தெருவில் இருந்தால் ஒரு நாயை எடுத்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் வளர்க்கணும், அதுதான் நல்லது. 2 கோடி நாய் தெருவில் இருக்குது, அதுக்கு பசிக்காதா? அதுக்கெல்லாம் தண்ணி தாங்க எடுக்காதா? நம்ம அரிசிலையும் அரிசி மாவில் நம்ம கோலம் போட்டு ஈ கரும்பு கூட வச்சுருந்தோம், பட் இந்த நாய்க்கு பூனைக்கு இப்போ யார் இருப்பா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தயவு செஞ்சு அதை எடுத்து வளங்க.